ராதா, உன்னோட இந்த முட்டாள்தனமான காதல் நம்பிக்கைய நான் உனக்கு நல்லா புரிய வைக்கிறேன். இது உண்மையான காதல் இல்லைன்னு நான் உனக்கு இப்ப நிரூபிக்கிறேன். உன் காதல நான் எப்படி உடைக்கிறேன்னு பாரு. ராதா, அவன் ஒரு மோசக்காரமா, ஏமாத்துக்காரமா, அவன் கூட உன்னால சுகமா வாழ முடியாதுமா? ராதா, அவன் ஒரு கிரிமினல். அவனை எப்படி எங்க மடக்கணும்னு எனக்கு தெரியும். அவனோட முகத்திரைய இப்ப உனக்கு நான் கிழிச்சு காட்டுறேன். அவன் பச்சோந்தி மாதிரி நிறத்தை மாத்திக்கிட்டே இருக்கான். அந்த ஒரிஜினல் நிறம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நிறத்தை நான் இத்தோட அழிக்கிறேன். ராம், அம்மா, அவன் பேர்ல 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பா. சரிம்மா. ராதா, இந்த செக்கை அவனுக்கு எதுக்கு கொடுக்க போறேன்னு உனக்கு தெரியுமா? நீ இந்த வீட்டு மருமக சீதாவோட தங்கச்சிங்கிறதுக்காகத்தான். அவனோட நோக்கமே இந்த பணம் தான். இந்த செக்கை அவனுக்கு நான் கொடுக்க போறேன். இத அவன் வாங்கிக்கிட்டு உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான் பாரு. அவனுக்கு எதுக்கு இவ்ளோ பணம் கொடுக்கறீங்க? உருட்டுக்கட்டி எடுத்து 4 போடு போட்டா அவன் ராதாவை விட்டுட்டு ஓடிடுவான். ஏய், என்ன சம்பந்தம் இது? இவ்ளோ பணத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கறேன்னு சொல்றீங்க? இந்த பணம் ஒண்ணும் எங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல. அவன் கெட்டவங்கிறது ராதாவுக்கு தெரியணும். ராதாக்கு இப்ப பிடிச்சிருக்கிற காதல் பைத்தியம் தெளியணும். அதுக்காக தான் இத நாங்க செலவு பண்றோம். பிரியா, இவ்ளோ பணமாடி இந்த வீட்டுக்கு உன்ன மருமகளா கொடுத்திருக்கேன். இந்த வீட்டு பொண்ண என் வீட்டுக்கு மருமகளா எடுத்திருக்கேன். எனக்கு கூட இப்படியெல்லாம் கொடுக்கவே இல்லையே. நல்லவங்களுக்கு பணம் கிடைக்காது. பணம் எப்பவுமே கெட்டவங்க கிட்டதான் போய் சேரும். கால கொடுமடா சாமி. தினேஷ் இந்த பணத்தை வாங்க மாட்டாரு. அம்மா, அழாதீங்க அம்மா. அத்தை எதையுமே சரியாதான் செய்வாங்க. இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே கிடையாது. ராதா, ஏன் எல்லாரையும் இப்படி பேசுற? நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவன் அவன் ஒரு ஏமாத்துக்காரன். சும்மா ஏன் அவரை ஏமாத்துக்காரன் ஏமாத்துக்காரன் நீங்க சொல்றீங்க? அவரு ஒண்ணு ஏமாத்துக்காரன் இல்ல.